வணக்கம்ப்பா, மகாண்டிக்கு சேர்ந்து பேசுகிறேன். எல்லாத்துக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்ப்பா. எல்லார் வீட்லேயும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்கப்பா. இன்னையோட நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. போன வருஷம் ஒன்றாந்தேதி சேனல் ஆரம்பித்தோம். இன்ன வரைக்கும் எனக்கு நீங்கள் சப்போர்ட்டு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இனிமேலும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட்டு ஆதரவு கொடுங்கப்பா. இன்றைக்கி கொஞ்சம் பாத்திர கலெக்ஷன் வந்துருக்கு, நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம்ப்பா. இது வெங்கல முறி கும்பாப்பா, நல்லா வெயிட்டாக இருக்குது. அந்த காலத்தில் இதுலேயும் கூழ் கஞ்சி சாப்பாடு எல்லாம் இதுலேயும் சாப்பிடுவாங்க. இது 1.5 லிட்டர் பிடிக்கும்ப்பா. வேணா நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம்ப்பா. வெங்கல முறி கும்பா பழைய காலத்து கும்பா. இது வந்து வெங்கல டம்ளர்ப்பா. ரெண்டுமே ஒரே மாடலு, கீழே பாதை வச்சிருக்கு வெங்கலம். இது வேணால் நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம்ப்பா. 1.5 லிட்டர் பிடிக்கும். இது வந்து விளக்குப்பா. இதை கழட்டிக்கலாம், உள்ள கழட்டி நம்ம விளக்கேற்றிக்கலாம். அணையாம எரியும். கழட்டி மாட்டிக்கலாம். கீழே ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க. இதுதான் கை வேலை படுப்பா. இது பஞ்ச பாத்திரம். காப்பர் கரண்டி அதேமாதிரி காப்பர். சாமி ரூம்புக்கு நம்ம பஞ்ச பாத்திரம் தண்ணி மூந்து வைக்கிறதுக்கு. நல்லா கெட்டி ஐட்டம்ப்பா, கெட்டியாக இருக்குது. லேசாலாம் நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வந்து ஒரு இண்டியல் மாடல்ப்பா. இண்டியல் மாடல். இங்கே காசு போகிறதுக்கு இங்கே ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அங்கே காசு போட்டோம்னா கீழே வந்து விழுந்துடும். இப்போ குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிள்ளைய காசு சேர்த்து வைக்கிற வழியை இதை ஆர்வமாக வாங்கி சேர்த்து வச்சுக்கிறேங்க. இது லாக் பண்ணிக்கலாம், கூட்டு போட்டுக்கலாம். அப்படி அப்படி இல்லைன்னா நம்ம அந்த குழந்தைய வந்து காணிக்க இணைக்க முடிஞ்சு வைக்கிறனால இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். காசு பெட்டி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது வந்து கங்கா யமுனா சரஸ்வதி பாத்திரம்ப்பா. கங்கா யமுனா சரஸ்வதி பித்தளை காப்பரு வெங்கலம். சவுண்டு பாருங்க. இது கலசம் வைக்கிறதுக்கு நம்ம பூஜை ரூமில் கோயில்களுக்கு பால் சம்பு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்ப்பா. 1 லிட்டர் பால் பிடிக்கும். இது வெங்கல சம்பு. இது 1.5 லிட்டர் பிடிக்கும். வெங்கலச்செம்பு 1 லிட்டர் பிடிக்கும். கும்பச்செம்பு. இது வந்து அடுக்கு பாத்திரம்ப்பா. மூணு அடுக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் பிடிக்கும். சாம்பார் இது வச்சுக்கலாம், சாதம் ஆகிக்கலாம், ரெண்டு பேத்துக்கு சாதம் ஆகிக்கலாம். இது வந்து 1.5 லிட்டர் பிடிக்கும். இது வந்து 1 லிட்டர் பிடிக்கும். சாம்பார் ரசம் காய் எல்லாமே இதில் பரிமாறிக்கலாம். இது அடுப்பில் சமைச்சிக்கலாம். ஈயம் பூசியிருக்காங்க. இது வந்து பருப்புரிப்பா. வெங்கல பருப்புரி நல்லா வெயிட்டாக இருக்குது. பாலிஷ் பண்ணால் பண்ணிக்கலாம்ப்பா. 1 லிட்டர் பிடிக்கும். இது வந்து கலர் பட்டில். இந்த காலத்தில் சோடா அதெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கள்ல கலர், இதெல்லாம் அந்த ஓப்பன் இருப்பா. டால்ஃபின் மாடலில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வெங்கலம். இது நேச்சுரலாக இருக்கு பாருங்க. டால்ஃபின் ஷோகேஸ் பீஸாகவும் வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இது வந்து மெழுகுவர்த்தி ஸ்டாண்டுப்பா. எல்லாத்தையுமே தனித்தனியாக கழட்டிக்கலாம். போனவற்றை வந்து மான் டிசைனில் போட்டேன்ப்பா. மான் கிறிஸ்மஸ் மரத்தோடு போட்டேன். இந்த வட்டம் ஒரு அம்மா வந்து இந்த மெழுகுவர்த்தியை பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குப்பா. இதில் வந்து பூ வேலைப்பாடு இருக்குது. இது வந்து விளக்கலை அப்படியே போட்டு காமிச்சிருக்கேன். கீழே தாமரை பூ இருக்கு. நழுவதி ஸ்டாண்டு. இது ஒரு சின்ன தட்டுப்பா. பானை வச்சிருக்கு.
நம்ம கம்ப்யூட்டர் சம்பிரம் ஏதாவது பொத்தி வைக்கிறதா இருந்தால் பொத்தி வச்சுக்கலாம், சின்ன விளக்கு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இது அதே மாதிரி மெழுகுதி ஸ்டாண்டுப்பா, கீழே வந்து மூணு பாதை வச்சுருப்பாருங்க, பழைய காலத்து ஸ்டாண்டு. இதையும் கழட்டிக்கிறலாம். அப்படி இல்லைன்னா இதில் ஒரு சின்ன கம்ப்யூட்டர் சாம்பிராணி கூட நம்ம வச்சு பொருத்திக்கிறலாம் சாமி ரூமுக்கு. இதே தட்டும் கொடுத்துருக்காங்க, மொதல் பத்தது மாதிரி இது ஒரு தட்டு. இதில் ஏதாவது நம்ம சின்ன விளக்கு வைக்கிறாங்க வச்சுக்கிறலாம், கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதில் பொருத்தி வைக்கிறாங்க பொறிச்சிக்கலாம். விபதி கும்பாப்பா, பழைய காலத்து விபதி கும்பா, இந்த நந்தி சிவன் சூளம் எல்லாம் இருக்கு பாருங்க, நாகப்பந்தம் எல்லாமே இருக்குது, பழைய காலத்து விபதி கும்பா. இது வந்து சேவல்பா, நம்ம ஷோகேஸில் வாங்கி வச்சுக்கலாம், பித்தளை, இதை கழட்டிக்கலாம் தனியாக. இந்த ஷோகேஸ் பீஸு பித்தளைப்பா, இது வந்து மயிலுப்பா, நம்ம பூஜை ரொம்ப கூட வச்சுக்கலாம். முருகனுக்கு வந்ததுனால சேவல் மயில் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அதனால் பூஜை ரொம்ப கூட நம்ம வச்சுக்கலாம். தலை எல்லாத்தையுமே கழட்டி மாட்டிக்கலாம், பூஜை ரொம்ப வச்சுக்கலாம், நம்ம ஷோகேஸ்லேயே வச்சுக்கலாம். இது வந்து பால் செம்புப்பா, இதா மூணு பாதை இருக்குது, இருங்க நாலு பாதை இருக்குது. பால் செம்பு வெங்கலம், பழைய காலத்து பேரை பார்த்தீங்களா, கல்வெட்டில் இருக்க மாதிரி இருக்குது இருங்க. இது வந்து ஐந்து முக விளக்குப்பா, சாமிக்கு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு இப்படி இது ஒன்றும்ல, ஆராத்தி காமிப்போம்ல அது. இது பழைய காலத்து வெங்கலம்ப்பா, இந்த முறுக்கு கம்பி மாதிரி முறுக்கி வச்சுருக்காங்க பாருங்க, வெங்கலத்தை முறுக்கி வச்சுருக்காங்க. பூராமே எதுவுமே பத்தவப்பு கிடையாது, ஒரே இது இந்த பழைய காலத்து ஐந்து முழு விளக்கு. இது வந்து ரொம்ப ரேர் பீஸ்ப்பா, இந்த மாடலில் இப்போ கிடைக்காது, ரொம்ப பழசு ரேர் பீஸு. இது வந்து தேங்காய்ப்பா, முக்கன்று பார்த்தீங்களா தேங்காய், அந்த காலத்தில் சினிமா படத்துல அதை உருட்டி விட்டு விளையாடுவாங்கல்ல பொண்ணு மாப்பிள்ளைங்க, அந்த தேங்காய்ப்பா. வெங்கலம் இல்லை சலங்கருக்கு வருங்க, பூச்சரமுக்கு வாங்கி வச்சுக்கலாம். ஏதாவது நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணமே முடிக்கவே நம்ம இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு இதை வாங்கி வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. இது பார்த்திங்கன்னா சின்ன பேசன்ப்பா, ரெண்டு வெஞ்சனை வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸ் ஏதாவது போட்டு சாப்பிட்டுக்கலாம், அடுப்படிக்கு நம்ம வெங்காயம் இந்த காய் ஏதாவது போட்டு அறுத்து வச்சுக்கலாம், ஜோடியாக இருக்குது. ரெண்டுமே ஒரே அளவில் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க, ஜோடியாக. நம்ம சட்னி ஏதாவது நம்ம வெஞ்சனம் ஏதாவது வச்சுருந்தோம்னா வச்சுக்கலாம். இது முறி பிளேட்ப்பா, ஓவல் சைஸாக இருக்குது, கீழே வந்து அதுக்கப்புறம் ஒரு வார்ப்பு, அதுக்கப்புறம் ஒரு இது முறி சாப்பாடு முறி தட்டு சாப்பிட்றது. எவ்வளோ நேரம் இருக்கு பாருங்க, அந்த ஒளி கோயில் மணி மாதிரி சவுண்ட் கேட்குது பாருங்க. அந்த காலத்தில் நம்ம தாத்தாவோட தாப்புதான்லாம் இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க, எல்லாம் கொள்ளுப்பட்டையில் செஞ்சதுப்பா. இப்போல்லாம் இது கிடைக்காது, உருக்கி உருக்கி ஊற்றி செஞ்சுருக்காங்க கொள்ளுப்பட்டையில். இப்போ 200 வருஷம் ஆகும்ப்பா. இதை சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு நல்லது, இதுலேயும் சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் 100 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோகேஸ் பீஸ்ப்பா, பித்தளை, இப்படி இது வரைஞ்சிருக்காங்க பாருங்க, பெயிண்டிங் நல்ல பெயிண்டிங். இதில் வந்து என்னென்னா ஒரு பழைய மாதிரி கொடுத்து நம்ம இப்படி மாட்டிக்கிறலாம், காலில் ஏதாவது மாட்டிக்கலாம், வரவேற்பதையில் கொக்கு, மூணு கொக்கு
இப்படி வச்சுருவோம் மாட்டிக்கலாம். அழகு பொருள் பாய்வு. இதே அதே மாதிரி ஒரு சின்ன பவுல்ப்பா, பழைய காலத்துது. இதில் குழந்தைகளுக்கு சாதம் போட்டு பிணைஞ்சிக்கலாம், இல்லை பூஜை ரூமில் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பூ உருளையை கூட நம்ம டெக்கரேஷனாக வச்சுக்கலாம். நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம பார்த்து பயன்படுத்திக்கலாம்ப்பா. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நல்ல ப்ளூ கலரு, உள்ளே வந்து கருப்பு கலரு. குழந்தைகளுக்கு சாதம், நம்ம சாதாரணமாக ஐஸ்கிரீம் எல்லாமே போட்டு, இதில் பாயாசம் எல்லாமே போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்ல பவுல் நல்லா இருக்கும் பாருங்க, வெளியே ஒரு கலரு உள்ளே ஒரு கலரு. அதே மாதிரி வெளியே ஒரு டிசைன் உள்ளே ஒரு டிசைன் தான். குங்குமச்சிமிழ் இதில் ஒரு நம்ம 100 கிராம் குங்குமம் கொட்டிக்கலாம். நல்ல பெரிய சைஸாக இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷன் சொல்ல போகிறதா இருந்தால் அதில் குங்குமம் கொட்டி போய் நம்ம சொல்லிக்கலாம், நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மெத்தேடு. இந்த மூடி எடுக்கிறதுனால கொட்டாது, அதிலே நின்றுக்கிறோம். தனியாக மூடியை கழட்ட வேண்டியதில்லை, இப்படி ஓப்பன் பண்ணாலே போதும். இப்படி வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு எடுத்து இப்படி மூடி வச்சுக்கலாம். பழைய காலத்து மெத்தேடு இது. இது வந்து பட்டை விளக்குப்பா, பட்டை செம்பு, வெங்கல செம்பு, குட்டி செம்பு. இது நம்ம என்னென்ன அடுப்பில் ஊற்றி வைக்கிறாலும் ஊற்றி வச்சுக்கலாம்ப்பா. குட்டியை நம்ம அளவு பிள்ளைகளுக்கு தண்ணி மந்து கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், அது பிள்ளையை குடிச்சுக்கிறோங்க. செட்டிநாடு பட்டை வச்ச செம்பு. பூப்பக்கால்ப்பா, நாகப்பந்தம் வச்சுருப்பாருங்க. நாகப்பந்தம் வச்ச தூப்பக்கால், பழைய மாடல் பா. இது சாம்பிராணி பூ போட்டு வச்சுக்கலாம் சாமி ரூமுக்கு. இது அதே மாதிரி பாலச்செம்புப்பா, இது வெங்காயம். இது 6 லிட்ரு பிடிக்கும். பேரை பார்த்தீங்களா, பழைய காலத்து பேர். எப்படி கையிலே எப்படி கிள்ளி எழுத்துன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, மீனாட்சின்னு. இது ஒரு பூஜாப்பா, இது 6 லிட்ரு பிடிக்கும். வெங்கல பூஜா. சின்ன டம்ளர் அதுக்கு, ரயில் பூஜான்னு சொல்லுவாங்க. நல்ல கண்டிஷனாக நல்லா இருக்கும் பூஜா. இது பார்த்தீங்கன்னா சந்தன கும்பாப்பா, பாலிஷ் பண்ணால் பண்ணிக்கலாம்ப்பா. இது ரொம்ப பழமையானது. இதை பாருங்களேன், சந்தன கும்பா. விசேஷங்களுக்கு நம்ம சந்தனம் ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ரேர் பீஸ்ப்பா, இந்த பானை பழைய காலத்து பானை. இப்போயெல்லாம் இது வர்றதில்லை, கிடைக்கவும் கிடையாது, ரொம்ப ரேரான பீஸ். இது நம்ம அடுப்படிக்கு தண்ணி எதுவும் ஊற்றி வச்சுக்கலாம், இல்லை ஹால் ஏதாவது டெக்கரேஷன் வச்சாலும் வச்சுக்கலாம். அரிசி போட்டு வைக்கிறனாலும் ஒட்டு போட்டு வச்சுக்கலாம்ப்பா. எப்படி இருக்கு குமாச்சியா, பழைய காலத்து பானை. இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கறதே அபூர்வம். வாய் வட்டமாக இருக்கு பாருங்க, கழுத்து குருவி. இல்லை இந்த வாய் பகுதி மட்டும் வெங்கலம்ப்பா. இது வந்து அந்த காலத்தில் எப்படி வெட்டி 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 வெட்டியே ஜாயின் பண்ணுறது, பற்ற வைக்கிறதெல்லாம் கிடையாது, மிஷினில் பற்ற வைக்கிறது. கையிலேயே இந்த பாத்திரத்தையும் இந்த பாத்திரத்தையும் கோர்வை மாதிரி ஒன்று சேர்ப்பாங்க, வெட்டி தகட்டை வெட்டி. கை வேலை பூராமே கை வேலைப்பாடு. டெக்கரேட்டுக்கும் வாங்கிக்கலாம்ப்பா. இதையும் வெட்டி இதையும் வெட்டி கையிலே கோருவோம்ப்பா. இது கோர்த்து கோர்த்து செய்கிறது. இது வரைக்கும் பித்தளை, இதுக்கு அங்கிட்டு வெங்கலம். இது பார்த்தீங்கன்னா சாம்பார் வாழியை கட்லி கொஞ்சம் இதான் இருக்குப்பா. அடுப்படிக்கு நம்ம தண்ணி இதுவும் ஊற்றி வச்சுக்கலாம்ப்பா. அரிசி பருப்பு ஏதாவது ஊற போடணும் ஊற போட்டுக்கலாம். சாம்பார் காய் ஏதாவது அறுத்து போடலாம்னு அறுத்து போட்டுக்கலாம். அடுப்படி இருந்து நம்ம எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம்ப்பா. பேர் போட்டுருக்காங்க அந்த காலத்து பேர். அப்புறம் கை விட்டு அப்புறமே கையெழுத்து. பழைய காலத்து இதுக்கு வாழைக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த பித்தளை தகட்டவே வெட்டி இப்படி அதுக்கு ஒரு வேலை பார்த்து
காலத்து வேலை பூரா நல்லா பார்த்துருக்காங்க. இது ஒரு சுப்பாளிப்பா பால் வாலி, ஒரு லிட்டர் பால் பிடிக்கும். பேர் அந்த காலத்து பேர், பழைய காலத்து வாலிப்பா. இது வந்து குமிழ் இல்லாமல் பாதி இருக்கு பாருங்க, குமிழ்லே பாதி இருக்கு. இது இப்படி திறக்கிறது நல்லா இருக்கு. மூடியிலையும் பேர் போட்டிருக்காங்க முருகான்னு சொல்லி. வாங்கிட்டு வந்த பொருளை கூட நான் வீடியோவில் போட்டேப்பா. இதில் ஏதாவது உங்களுக்கு பொருள் வேணும்னா ஸ்கிரீனில் தர நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. தொடர்ந்து உங்களுக்கு எனக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா.